Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் கமிஷனருக்கு கடிதம், அத்தியாயம் 22. ரமேஷ் சாலையின் போக்குவரத்து எதையும் கவனிக்காமல் ஓடினான். அங்கங்கே கார்களும் ஆட்டோக்களும் கிரீச்சிட்டு நின்றன. எதிர்ச்சாலையில் ஒரு கான்ஸ்டபிளும் ஓடி வர ரமேஷ் துப்பாக்கியை தயார்படுத்தி கொண்டான். சின்னு இங்கும் அங்கும் மலங்க விழித்து கொண்டு நின்றாள். அழுகைக்கு ஆயத்தமாக முகத்தை சுருக்கி கொண்டிருக்க ரமேஷ் அவள் அருகில் வந்து அவளை தூக்கி கொண்டு, பயப்படாதே, நான் போலீஸ் மாமா, உன்னை அப்பா கிட்ட அழைச்சிட்டு போகிறேன். அம்மா கிட்ட, அப்பா அம்மா ரெண்டு பேர்கிட்டையும் கூட்டிகிட்டு போகிறேன். ரமேஷ் சுற்றுமுற்றும் பார்த்தான். மாயா எதிர்ச்சாரியிலேயே நின்று கொண்டிருந்தாள். உன்னை இங்கே யார் கொண்டு வந்து விட்டாங்க? அந்த மிஸ்ஸு. எங்கே அவங்க? போயிட்டாங்க. ரமேஷ் அந்த கூட்டத்தில் இலக்கு இல்லாமல் கண்களால் தேடினான். சின்னுவை அழைத்து வந்து ஜீப்பில் உட்கார வைத்த போது மாயா, சின்னு எப்படி இருக்க என்றான். சின்னு தலையாட்டினான். சாக்லேட் இருக்கா? ஆ, நிறைய என்றான் ரமேஷ் ஆச்சரியத்துடன். எனக்கு தலைகால் புரியல மாயா. ஏன்? ஜீப் புறப்பட்டது. எதுக்காக இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போனாங்க? எதுக்காக இங்கே வா அங்கே வா லெட்டர்லாம் எழுதினாங்க? எதுக்காக ஒரு கண்டிஷன் இல்லாமல் திருப்பி கொண்டு வந்து விட்டாங்க? தண்டனைக்கு பயந்துட்டாங்க போல இருக்கு. இந்த வேலையை செய்வது யாரும் நிச்சயம் வக்கீல் இல்லை, ஜேர்னலிஸ்டில் ராம்சேஷு சக்கரவர்த்தி அவங்க மகனுக்கு யார் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. பின்ன யார் கண்டுபிடிக்கலாம் என்றாள். சின்னு, உன்னை அடித்தாளா? இல்லை, ஐஸ்கிரீம் தந்தாங்க, டிவி இருந்தது. எங்கே? அங்கே. உன்னை கூட்டிகிட்டு போனவங்களை அடையாளம் சொல்ல முடியுமா? உங்கள் மாதிரி தான் இருந்தாங்க. என்ன மாதிரியா என்றாள் மாயா ஆச்சரியத்துடன். ஆனால் சாரி கட்டிகிட்டு இருந்தாங்க. பேர் ஏதாவது சொன்னாங்களா? நிர்மலா ஆண்டி. ஆம்பளைங்க யாரும் இருந்தாங்களா? மாமா, கந்தன், குமரேஷ் எல்லாம் இருந்தாங்க. நிறைய விளையாடணும். உங்கள் அப்பா அம்மா ஞாபகம் வரலையா அவனுக்கு? பயப்படலையா நீ? அம்மாக்கிட்ட ரெண்டு நாள் கழித்து கொண்டு போய் விடுறதா சொன்னாங்க. வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஜங்கிள் புக். ரமேஷ் மாயாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாள். தினம் கிட்னாப்பிங்கா? பெட்டிக்கா? சின்ன அம்மா வேணும்ட்டு நீ அழவே இல்லை? அழவே இல்லை என்று தலையை பலமாக ஆட்டினாள். மாயா அவள் கன்னத்தை செல்லமாக தட்டினாள். சுதாகர் நித்திரையில் இருந்தார். செடட்டிவ்ஸ் கொடுத்து நித்திரை. நடுவே மஞ்சள் கோடு வரைந்த நீண்ட சாலையில் சின்னுவை தேடிக்கொண்டு அலைவது போல் கனவு கண்டார். சட்டென்று வியர்வை பெருக்கில் இருந்தார். மானிட்டர் திரையில் அவருடைய இருதய இணைப்புகள் அவ்வப்போது துடித்து கொண்டிருக்க சுதாகர் கண்ணாடிக்கு வெளியே தெரிந்த அம்பிகாவை பார்த்தார். அவளை சைகை மூலம் அழைத்தார். அம்பிகா உள்ளே வந்து, சுதா எப்படி இருக்கீங்க என்றாள். சின்ன கிடைச்சாளா? மாயா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஏதோ க்ளூ கிடச்சி தேடிக்கிட்டு போயிருக்காங்க ஜெயநகருக்கு. ஃபோன் கால் லெட்டர் ஏதாவது வந்ததா? வந்திருக்கு போல தான் இருக்குது, கவலைப்படாதீங்க. சின்ன சின்ன என்றபோது இயல்பாக வெளியோரத்தில் கண்ணீர் வந்தது. எல்லாரும் வெட்டி ஒரு திரும்புக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க என்றார். டேக் இட் ஈஸி. அம்பிகா அவர் நெற்றியில் கை வைத்து பார்த்தபோது ஒரு முறை அந்த கையை எடுத்து தன் கைகளின் இடையில் வைத்து கொண்டார். அம்பிகா சற்று நேரம் விட்டு அந்த கரத்தை பிடுங்கி கொண்டோம். நாம் கணவன் மனைவியில் தெரியுமில்ல என்றோம். சின்னுடைய தந்தை தாய் என்றார் சுதாகர். வார்டில் டெலிஃபோன் ஒலித்தது. அதை ஒரு நர்ஸ் எடுத்து, ஆ இருக்காங்க என்று சொல்லிவிட்டு அம்பிகாவை கூப்பிட்டார். அம்பிகா டெலிஃபோனை சென்று, ஹலோ மிஸ் அம்பிகா, நான் மாயா பேசுகிறேன், சின்ன கிடச்சாச்சு, பேசு சின்ன. என்னது என்று அவள் உதடுகள் துடித்தது. மம்மி, நான் சின்ன பேசுகிறேன். சொல்லு, ஐ எம் ஆல் ரைட் என்று மாயாவின் குரல் கேட்டது. ஐ எம் ஆல் ரைட். மாயா மறுபடி ஃபோனை வாங்கி கொண்டு, கமிஷனர்கிட்ட கொடுங்க, குழந்தைய அழைச்சிட்டு அரை மணி நேரம் வந்துடுறோம். எங்கே இருந்தால் எப்படி கண்டுபிடிச்சிங்க? எல்லாம் நேராக சந்திக்கிறப்பதும் சொல்கிறோம் மேடம். ஆர் யூ ஹாப்பி? ஓ தேங்க்யூ தேங்க்யூ. சுதா தான் சந்தோஷப்படுவார். ஃபோனை வைத்து விட்டு சுதாகர் படுத்திருந்த அறைக்கு சென்றால் கண்மூடி இருந்தவரை சுதா என்று எழுப்பினார். கண்கள் திறக்க, சின்ன கிடச்சிட்டா, திரும்பி வரா என்றார் மெதுவாக. அவர் கண்களில் பிரகாசம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாவதை கவனித்தாள். அவள் கையை பெற்று எழுத்து, நிஜமாவா என்றார். இப்போ தான் மாயா ஃபோன் பண்ணியிருந்தா, அவங்க வர்றாங்க. அம்பிகாவை தன் பக்கம் இழுத்து வைத்து கொண்டு முகத்தில் முத்தம் கொடுத்தாள். கண்கள் கண்ணீர் தொடர்ந்து விழுந்தது. என்னது, விடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. மறுபடி முத்தமிட்டு அவளை தன்னோடு இணைத்து அணைத்து கொள்ளும்போது அவருக்கு பரிச்சயமான ஆனால் சில வருஷங்களாக மறந்திருந்த அந்த உடலின் வளைவுகளும் வடிவங்களும் ஞாபகம் வர தன் கையை அவள் மார்பின் உடைக்குள் செலுத்தி இங்கும் அங்கும் தொட்டு பார்த்தாள்.
அம்பிகாவும் திகைப்பில் அந்த சலுகையை அனுமதித்தாள். ரொம்ப நாளாச்சுல. எத்தனை நாள்? கடைசி சண்டை போட்டது அக்டோபர் 26, 1986. அதுக்கப்புறம் நான் யாரையுமே. நானும் பைத்தியம். யாரு? நாம ரெண்டு பேருமே. சரிதான். ஆனா நான் உன்னை விட பைத்தியம். இல்லை, நான் தான். போதும், விட்டுருங்க. மறுபடி மறுபடி ஹார்ட் அட்டாக் வந்துட போது. வரட்டும், சந்தோஷமா சாவறேன். சாவிட மாட்டேன் என்று தன் கண்ணீரை துடைத்துக் கொள்ள திடுக்கிட்டு தன்னை சரிப்படுத்திக் கொண்டான். மம்மி! சின்னு அவளை நோக்கி ஓடி வர மாயா தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்க அம்பிகா சின்னுவின் ஒரு கன்னத்திலும் சுதாகர் மற்ற கன்னத்திலும் முத்தங்கள் தந்தனர். மூணு நாள் சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் தின்ன, 10 சாக்லேட். சின்னு, உனக்கு ஒன்றும் இல்லையே? இல்லையே மாயா. வாட் ஹேப்பன்ட் சார்? சின்னுவை அவங்க எந்த விதத்தில் எதுவும் செய்யலை. 4 கடிதம் வந்தது, இங்கே அங்கே அலைய வச்சாங்க, கடைசியில் ஜெயநகரில் கொண்டு விட்டுட்டாங்க. யார் அது? இன்னும் தெரியல. ஷேம், கண்டுபிடிங்க. பணம் எதுவும் கொடுத்துட்டீங்களா? இல்லை, கேட்கவே இல்லை. யாரையாவது கேடியை ரிலீஸ் பண்ணிக்கலாம்? அதுவும் இல்லை. ஐ கான்ட் பிலீவ் இட். எதுக்கு இந்த கிட்னாப்பு? அதான் எங்களுக்கும் புரியல சார். லேபில் கடிதங்களை கொடுத்தாச்சுல? கொடுத்தாச்சு. மாயா, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம் மாயா, ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் டியூட்டி மேடம் இது. டியூட்டியை தான் சரியாக செய்யலையே, யாருன்னு கண்டுபிடிக்கலையே. சுதா, ப்ளீஸ் தேங்க் ஹா. தேங்க்யூ என்று மாயாவை கை கொடுக்கிறார். ரமேஷ், நீ உண்டா? ரமேஷ் ஓரத்தில் நின்றிருந்தவன் வெளியே வந்து, எஸ் சார். அவன் கையையும் குலுக்கினார். லீவஸ் அலோன் கடத்தினது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த கேஸ் முடியலை. சரி சார். இருவரும் விரைவாக செல்யூட் அடித்து விட்டு ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்தனர். மாயாவிடம் ரமேஷ், ரெண்டு பேரும் கொலாவர போல இருக்க. யார்? கமிஷனரும் மாஜி மனைவியா? 3 நாள் சேர்ந்து இருந்ததில் விரோதம் விலகி பழைய பாசம் திரும்பிட்டாப்புல இருக்கு. ரமேஷ், யூ திங்க் ஸோ? நீங்கள் யாருக்கு இல்லையா? பர்மனண்ட்டாக அம்பிகாவோட கையை பிடிச்சிட்டே பேசினாரே. ஆ, கவனிக்கலை. எப்போ என் கையை நீங்கள் பிடிப்பீங்க? உங்களுக்கு இதே தாங்க பல்லவி. லேபுக்கு போய் இந்த கடைசி 2 கடிதங்களும் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? மாயா அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஜீப்பில் லேபுக்கு சென்றால் அங்கே மகாலிங்கம் மாயாவுக்கு என்று குறிப்பு எழுதியிருந்தவர் கவரை வைத்திருந்தார். கவர் ஒட்டியிருந்தது. பிரித்ததில், மிஸ் மாயா ASP, உங்களிடம் அவசரமாக பேச வேண்டும். என்ன வேலை இருந்தாலும் நான் வரும் வரை காத்திருக்கவும் என்று எழுதி M என்று இனிஷியல் இட்டிருந்தது. மாயா காத்திருந்தாள். தொடரும்.